45 வயது பெண்ணின் வயிற்றிலிருந்து 36 கிலோ அளவிலான பெரிய கட்டியை அகற்றி பிஜிஎம் மருத்துவமனை டாக்டர்கள் சாதனை. நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் 45 வயதான பெண் தமிழ்ச்செல்வி. கடந்த 5 வருடங்களாக வயிறு வீக்கம் மற்றும் வலியால் அவதிப்பட்டு வருகின்றார். சிறு அளவில் அடிவயிற்று வீக்கமாக ஆரம்பித்த இவருக்கான உடற்குறைபாடு தொடர்ந்து பெரிதாகிக் கொண்டே இருந்திருக்கின்றது. பின்னர் வயிறு வீக்கம் பெரிதாகவே கடந்த 5 வருடங்களாக தமிழ்ச்செல்வி கடும் வலியுடன் அவதிப்பட்டு வந்தார். மூச்சுவிட முடியாமலும் திணறி இருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து அவர் விஜிஎம் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்துள்ளார். அப்போது அவரை சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் கோகுல் கிருபா சங்கர் பரிசோதித்து பார்த்தார். அப்போது அவரது வயிற்றை ஸ்கேனில் பார்த்தபோது தமிழ்ச்செல்வியின் வயிற்றில் இராட்சத கட்டி வளர்ந்திருப்பது தெரிய வந்தது. இந்த கட்டியானது தமிழ்ச்செல்வியின் சினைப்பையில் வளர்ந்திருக்கிறது. இது குறித்து தமிழ்ச்செல்வியின் முந்தைய மருத்துவ குறிப்பீடுகளை பார்த்த பொழுது இந்த கட்டி சிறியதாக இருந்த பொழுதே தமிழ்ச்செல்விக்கு தெரிய வந்திருக்கின்றது. ஆனால் அறுவை சிகிச்சை செய்யாமல் விட்டதால் கட்டி பெரிதானது. கடும் வலியுடனும் மூச்சுவிட முடியாமலும் அவதிப்பட்டு வந்ததும் தெரிய வந்தது. இந்நிலையில் கடும் போராட்டத்துடன் முதன்முறையாக விஜிஎம் மருத்துவமனைக்கு வந்த தமிழ்ச்செல்விக்கு உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் குழுவினர் திட்டமிட்டனர். மருத்துவர் கோகுல் கிருபா சங்கர் தலைமையிலான மருத்துவர்கள் குழு தமிழ்ச்செல்விக்கு அறுவை சிகிச்சை முதல்கட்ட திட்டமிடலில் இறங்கினர். தமிழ்ச்செல்விக்கான அறுவை சிகிச்சைக்கு டாக்டர் கோகுல் கிருபா சங்கர் தலைமை வகிக்க காஸ்ட்ரோ மருத்துவர்கள் டாக்டர் சுனைபத், டாக்டர் அருண், சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் மோகன், இரத்த நாள சிகிச்சை நிபுணர் டாக்டர் கேசவன், மயக்கவியல் நிபுணர் டாக்டர் ஹரிஷ் உள்ளிட்டோர் இந்த அறுவை சிகிச்சையை மேற்கொண்டனர். சுமார் 4 மணி நேரம் 30 நிமிடம் நடந்த இந்த அறுவை சிகிச்சையில் தமிழ்ச்செல்வியின் வயிற்று பகுதியிலிருந்த 36 கிலோ அளவிலான இராட்சத கட்டி அகற்றப்பட்டது. அந்த கட்டியின் எடை உடல் குறைபாடுடன் வந்த தமிழ்ச்செல்வியின் உடல் எடையில் சரிபாதி எடையாகும். 4 மணி நேரம் 30 நிமிடம் பல்துறை மருத்துவர்கள் நேரடி கண்காணிப்பின் கீழ் நடந்த இந்த அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது. தற்பொழுது நோயாளி தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்களின் கண்காணிப்பில் கீழ் குணமடைந்து வருகிறார். இந்திய அளவில் உடல் குறைபாடுடன் வந்த ஒருவரின் வயிற்றிலிருந்து 36 கிலோ எடையுடன் கட்டி அகற்றப்பட்டது இதுவே முதல் முறை. இதுபோன்ற இராட்சச கட்டிகளை அகற்றும் அறுவை சிகிச்சைகள் இந்திய அளவில் வெகு சிலவே வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் தமிழ்ச்செல்வியின் வயிற்றில் வளர்ந்த இராட்சச கட்டியை அகற்றிய விஜயம் மருத்துவர்கள் பெரும் சாதனையை செய்திருக்கின்றனர். இந்த நுட்பமான அறுவை சிகிச்சையை செய்த டாக்டர் கோகுல் கிருபா சங்கர் தலைமையிலான மருத்துவர்கள் செவிலியர்கள் அடங்கிய மருத்துவர் குழுவை பலரும் பாராட்டி ஊக்குவித்தனர். டாக்டர் கோகுல் கிருபா சங்கர் தலைமையிலான மருத்துவர்கள் குழு 40 வயதுக்கு மேல் உள்ள பெண்கள் உரிய முறையில் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தி இருக்கின்றனர். இன்று விஜிஎம் மருத்துவமனையில் ஒரு பொன்னான நாள். ஒரு மிகப்பெரிய வயிற்றில் இருக்கின்ற கட்டியை எங்கள் இறைப்பை குடல்துறை அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அதை அகற்றி இருக்கின்றார்கள். அது பற்றி எங்கள் மருத்துவமனையின் தலைமை அறுவை சிகிச்சை மருத்துவர் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎண்டரோலஜிஸ்ட் டாக்டர் டாக்டர் கோகுல் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். நான் டாக்டர் கோகுல் கிருபா சங்கர், விஜயம் மருத்துவமனையின் குடல் நோய் அறுவை சிகிச்சை துறையின் தலைவராக இருக்கிறேன். எங்கள் மருத்துவமனைக்கு கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால் ஊட்டியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வி என்ற நோயாளி வயிற்றில் ஒரு மிகப்பெரிய கட்டியுடன் இங்கு ரெஃபர் பண்ணி அனுப்பி வைக்கப்பட்டார். அவருக்கு வந்துட்டு இங்கு மேற்கொண்ட பரிசோதனையில் அவரது சினைப்பையிலிருந்து ஒரு பெரிய கட்டி வயிற்றை முழுவதும் ஆக்கிரமித்து கொண்டு மேலும் நுரையீரலையும் மேல் நோக்கி தள்ளி கொண்டு இருந்தது அந்த கட்டி. இந்த கட்டியை அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடியே ஸ்கேன் மூலம் கண்டுபிடித்திருந்தாலும் அறுவை சிகிச்சைக்கு பயந்து கொண்டு ட்ரீட்மெண்ட்டை தள்ளி வச்சுட்டே இருந்தார். அதனால் இப்போ வந்துட்டு அவரால் ஒரு கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியல, ரொம்ப மூச்சு வாங்குதுன்னு சொல்லி தான் இங்கே ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்த உடனே கட்டியை அகற்றுவதற்கு முன்னால் மயக்க நிபுணர்கள், நுரையீரல் சம்மந்தப்பட்ட நிபுணர்கள் மற்றும் கார்டியாலஜிஸ்ட் 3 பேர்த்திட்டையும் ஒப்பீனியன் வாங்கி இவருக்கு இதை எடுத்தவுடன் வேறு எந்த தொந்தரவும் வராத அளவுக்கு அவரை அறுவை சிகிச்சைக்கு முன் தயார்படுத்தி இந்த அறுவை சிகிச்சை மேற்கொண்டோம். அறுவை சிகிச்சைகள் சேலஞ்ச் என்னென்னா, அந்த கட்டியை முழுவதுமாக அகற்ற வேண்டும். அதில் சிறு சேதாரம் வந்தாலும் அது கேன்சர் கட்டியாக இருந்தால் அது பரவுவதற்கான வாய்ப்பு அதிகம் என்பதால் ஒரு முழு டீம், என்னுடன் டாக்டர் சுனை, டாக்டர் அருண், டாக்டர் கேசவன் மற்றும் யூரோலஜிஸ்ட் டாக்டர் மோகன், ஏன்னா இந்த கட்டி வந்துட்டு சிறுநீரத்தையும் அமர்த்தி இருந்தது, அதனால் சிறுநீரை வீங்கி போயிருந்தனால் அவரும் வந்து சிறுநீர பாதைக்கு ஸ்டென்ட் வைக்க வேண்டியது வந்தது. ஸோ ஒரு பெரிய டீமாக இணைந்து இந்த கட்டியை ஒரு 4.5 மணி நேரம் அறுவை சிகிச்சை செய்து அகற்றினோம்.
கட்டி முழுவதுமாக அகற்றப்பட்டது. அது அகற்றப்பட்ட பின் அதை எடை போட்டு பார்த்து கிட்டத்தட்ட அது 36 கிலோ வெயிட் இருந்தது. பேஷண்ட்டோட எடையே வந்துட்டு 85 கிலோ தான். அவன் கிட்டத்தட்ட 36 கிலோனா கிட்டத்தட்ட பேஷண்ட்டோட பாதி எடைக்கு அந்த கட்டி இருந்தது. அதை முழுவதுமாக அகற்றி அதை பரிசோதனைக்கு அனுப்பியிருக்கிறோம். மேலும் பேஷண்ட்டை வந்து தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவில் 2 நாட்கள் கண்காணித்து அவர் நலமுடன் இப்பொழுது இருந்து வருகிறார். இது எதுக்கு இந்த விழிப்புணர்வு கொடுக்குறோம் அப்படின்னா, மகளிர் 40 வயதுக்கு மேல் தொடர்ந்து வருடா வருடம் தங்களுக்கு வந்துட்டு ஒரு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றும், இது போன்ற கட்டிகள் சிறிதாக இருக்கும் பொழுதே மருத்துவமனை அணுகினால் லேப்ரோஸ்கோப்பி மூலமாகவே இது ரொம்ப ஒரு சிம்பிள் சர்ஜரியாக பண்ண முடியும் என்பதையும் தெரிவிப்பதற்காகவே இந்த பிரசங்கம்.